ஜியோவில் இனிமேல் அதர் நெட்ஒர்க் கால்ஸ் ஃப்ரீ இல்லைன்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நிமிஷத்துக்கு 6 பைசா சார்ஜ் பண்ண போகிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் அதர் நெட்ஒர்க்ஸுக்கு கால் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் தனியாக ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு. 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு 1 GB டேட்டா அடிஷ்னலாக தராங்க. அதே சமயம் 20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 2 GB டேட்டா அடிஷ்னலாக தராங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கால் பண்ணி பேசும்பொழுது உங்களுக்கு நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்கன்னா மொத்தம் 30 பைசா உங்களுக்கு டிடெக்ஷன் ஆகும் அதர் நெட்ஒர்க்காக இருந்தால். அதே சமயம் ஜியோ டு ஜியோனா மொத்தமாக ஃப்ரீ தான், அதுக்கு எதுவும் சார்ஜஸ் கிடையாது. ஸோ இது ஏன் இந்த சார்ஜஸ் இப்போ கொண்டு வந்தாங்கன்னா, ட்ராய்னு ஒரு அமைப்பு இருக்குது, இதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா டெலிகாம் ரெகுலேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க் கால் பண்ணும்பொழுது இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜஸ்னு புதுசாக ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரொம்ப நாளாக இருக்குது, உங்களுக்கு டைரெக்டாக தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. ஸோ இது என்னென்னா, நீங்கள் ஒரு நெட்ஒர்க்லேருந்து இன்னொரு நெட்ஒர்க்கு கால் பண்ணும்பொழுது நம்ம எந்த நெட்ஒர்க்கில் கால் ரீச் ஆகுதோ அவங்களுக்கு கால் பண்ண நெட்ஒர்க் பே பண்ணணும். புரியலையா? நான் ஜியோ வச்சுருக்கேன், என் ஃப்ரெண்டு ஏர்டெல் வச்சுருக்காரு. நான் ஜியோவிலேருந்து என் ஃப்ரெண்டு ஏர்டெலுக்கு கூப்பிடும்பொழுது ஜியோ வந்து 1 நிமிஷத்துக்கு 6 பைசா ஏர்டெலுக்கு பே பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஏர்டெல் என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஜியோ கூப்பிட்றான்னா, அவன் 1 நிமிஷம் என்கிட்ட பேசினான்னா ஏர்டெல் வந்து ஜியோவுக்கு 6 பைசா பே பண்ணும். இதுதான் இவ்வளோ நாள் அந்த இன்டர் கனெக்ட் யூசேஜ் சார்ஜஸ் யாரும் டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் தான் இருந்தாங்க. ஸோ ஜியோ இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடந்த காலத்தில் வந்து அவங்க 13,000 கோடி வரைக்கும் அதர் நெட்ஒர்க்ஸ்க்கு கொடுத்துருக்காங்களாம். ஸோ மந்த்லி 200 கோடி தராங்களாம் அதர் நெட்ஒர்க்ஸ்க்கு. இந்த 13,000 கோடியை ஜியோ வந்து ஒரு பெரிய இழப்பான்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக அந்த 1 நிமிஷத்துக்கு 6 பைசா சார்ஜஸை கஸ்டமர்ஸ் கிட்டேருந்தே கலெக்ட் பண்ணுறாங்க. இது ஜியோவுக்கு மட்டும் இல்லை, மற்ற எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் இது அப்ளிகபிள் தான். ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸ் பண்ணாலும் சரி, ஜியோ யூஸ் பண்ணாலும் சரி, வோடஃபோன் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லோரும் அடுத்த நெட்ஒர்க்குக்கு கால் பண்ணும்பொழுது 6 பைசா பே பண்ணி ஆகணும் 1 நிமிஷத்து காலுக்கு. ஸோ ஜியோ வச்சுருக்கவங்க இதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணவங்களுக்கு வந்து அந்த சார்ஜஸ் இந்த ரீசார்ஜ் முடிகிற வரைக்கும் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் அக்டோபர் 10ஆம் தேதிக்கு மேலே ரீசார்ஜ் பண்ணும்பொழுது, சப்போஸ் உங்களோட ரீசார்ஜ் வந்து அக்டோபர் 11, 12 அப்போ முடியிருந்ததுன்னா, ஸோ அப்போ ரீசார்ஜ் பண்ணும்பொழுது நீங்கள் அடிஷ்னலாக 10 ரூபீஸ்க்கு ரீசார்ஜ் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் முன்னாடி தான் ரீசார்ஜ் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து இன்னொரு 3 மாசத்துக்கு அந்த பிளான் இருக்குது. ஸோ 3 மாதம் வரைக்கும் நான் அடிஷ்னல் சார்ஜஸ் எதுவும் பே பண்ணாமல் நார்மலாக நான் கால் பண்ணிக்கலாம், அதர் நெட்ஒர்க்குக்கும் ஃப்ரீ தான். சப்போஸ் நீங்கள் அக்டோபர் 10th மேலே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணணும் 10 ரூபீஸ் 20 ரூபீஸ் உங்களுக்கு தேவையான அளவு. ஸோ இந்த ஃப்ரீ கால்ஸ்லாம் எதுக்கெல்லாம் சூட்டபுள்னா, ஜியோ டு ஜியோவுக்கு ஃப்ரீ கால்ஸ், அதே மாதிரி ஜியோ டு லேண்ட்லைன் கால்ஸுக்கு ஃப்ரீ, அதுக்கப்புறம் இந்த வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணுறது, ஆடியோ கால் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டியோவில் ஆன்லைனில் யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஸுக்கும் சார்ஜஸ் எதுவும் கிடையாது. அதே சமயம் ஆஃப்லைனில் அதர் நெட்ஒர்க்ஸுக்கு கால் பண்ணும்பொழுது மட்டும் நீங்கள் பே பண்ணணும். நீங்கள் 10 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணும்பொழுது 166 நிமிஷம் கால் பேசலாம். ஸோ நான் அதிகமாக யாருக்கும் பேசுகிறதில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-20 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணால் 1 மந்த்துக்கு எனக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த அதர் நெட்ஒர்க் கால்ஸ்க்கு 1 நிமிஷத்துக்கு 6 பைசா கொண்டு வந்ததை பற்றி? அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அஃபிஷியலான அப்டேட்டும் பார்த்துருந்தேன். ஸோ இந்த சார்ஜஸ் வராமல் இருக்க நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ஜியோனுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையாலுமே ஒரு ஒஸ்தான திங்காக நான் நினைக்கிறேன். ஏன்னா அதர் நெட்ஒர்க்ஸில் இருக்க எல்லாருமே ஒரே இடத்துல வரும்பொழுது, ஸோ இவங்க இன்னும் அட்வான்டேஜ் எடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி 6 பைசாங்கிறது இன்னும் எவ்வளோ வேணாலும் இவங்க நினச்ச இஷ்டத்துக்கு வச்சுக்க ரொம்பவே வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஒன்ஸ் இந்த ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க வந்து இந்த 6 பைசா சார்ஜஸ் வந்து கட் பண்ணாங்கன்னா, நாங்கள் கண்டிப்பாக இந்த 6 பைசா சார்ஜஸ் எடுக்க மாட்டோன்னு சொல்லி ஜியோ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே சேம் கான்செப்ட் தான் எல்லா நெட்ஒர்க்ஸ்க்கும். நீங்கள் எந்த நெட்ஒர்க்காக இருந்தாலும் கண்டிப்பாக இனிமேல் ஒரு கால்க்கு 6 பைசா சார்ஜ் போகும். மேபி ஜியோ வந்து அடிஷ்னலாக ரீசார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதர் நெட்ஒர்க்ஸ் எப்படின்னு தெரில. ஸோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் கம்ப்யூட்டர் காலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.